உள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கை தாங்க ஜீவன் உண்டு. இன்னும் இந்த மண்ணில் ஈரம் இருக்கிறது, நல்ல இதயங்கள் இருக்கின்றது, காவலர்களுக்குள்ளும் மனித நேயம் இரக்கம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் பேருதவிதான் இது. பிள்ளைகளை வெறுத்து அனைவராலும் கைவிடப்பட்டவராய், சாலையோரத்தில் கடுமையான வெயிலில் பசி மயக்கத்தில் படுத்து கிடந்த முதியவரை இந்த காவலர் மனித நேயத்தோடு மீட்டு அனுப்பி வைத்த காணொளி வெளியாகி நிகழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு 4 முனை சந்திப்பில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே ஒரு முதியவர் சாலை ஓரத்தில் கேட்பாரின்றி படுத்து கிடந்திருக்கிறார். இதனை கவனித்த மயிலம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் தலைமை காவலர் சங்கரன் மனிதாபிமானத்தோடு அந்த முதியவரை சந்தித்து விசாரித்து, அவர் ஆத்தூர் அடுத்த சிறுவாச்சூர் கிராமத்தை சேர்ந்த சின்ன பையன் என்பதும் அவரது மகன் பெயர் முருகன் என்பதையும் விசாரித்து, அந்த முதியவரை எழுப்பி முகத்தை கழுவி தேநீர் கொடுத்து ஆட்டோ ஒன்றை பிடித்து அவரது சொந்த ஊருக்கு வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டுவிட்டு தகவலை கொடுக்க வேண்டும் என கூறி அனுப்பி வைத்திருக்கிறார். மேலும் அதோடு விட்டுவிடாமல் சின்னசேலம் ஆத்தூர் பகுதியில் உள்ள தன்னுடன் பணிபுரிந்த சக காவலர்களை தொடர்பு கொண்டு, முதியவர் வீட்டில் விடப்பட்டாரா, அவரை உறவினர்கள் நன்றாக பார்த்துக் கொள்கிறார்களா என்பதையும் விசாரித்து வருகிறார் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. மண்ணிலே